ஏய் ஹலோ கைஸ் திஸ் மாமா இர்ஃபான். நான் இப்போ வந்து நம்ம வந்து விஷ்வரூபம் டூ டெய்லருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து என்ன டக்குன்னு அதை பார்த்து எனக்கு நார்மலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த படத்துக்கு, பிகாஸ் ஃபர்ஸ்ட் மூவி வாஸ் குட், ஸோ செகண்ட் மூவி கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பீன் வெயிட்டிங் ஃபார் தட். எங்கே போய் தேர்றது இத விஷ்வரூபம் டூ? வேர் இஸ் இட் மேன்? ஓ மை காட், எஸ் நாசர் பள்ளிக்கூடத்துக்கு போகணும், ஜலால் காலேஜுக்கு போகணும், அதான் சரி. Indian intelligence agencies working with the FBI were instrumental in defusing this dirty bomb. எந்த மதத்தையும் சார்ந்து இருக்கிறது பாவம் இல்ல பிரதர், ஆனா தேச துரோகியா இருக்கிறது தப்பு. Collateral damage. Nice. I liked it. பாத்தீங்க வந்து இந்த 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 மூவில வந்து நிறைய CGI வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. And it's good. I like it. ஏன்னா வந்து அதுல இந்த ட்ரெய்லர்லயே பாத்தீங்கன்னா அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் வந்து அப்படியே வந்து தெரியுது நம்மளுக்கு. ஏதாவது நம்ம வந்து ஒரு மூவி பார்க்கும் போது தான் வந்து ஒரு ஆக்டரோட வந்து ஒரு ஆக்டிங் ஸ்கில்ஸ் அப்படின்றது வந்து நல்லா தெரியும். பட் இதில் வந்து அவரோட ஃப்ரேம் பை ஃப்ரேம் காட்டுறாங்க. அந்த ஒரு ஃப்ரேம்லேயும் வந்து அவரோட ரியாக்ஷன் அவரோட எக்ஸ்பிரஷன்லாம் வந்து வேற லெவலில் இருக்குது. அந்த வில்லன் இன்னும் இருக்காரு, அந்த பழைய வில்லன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த படம் வரும்போது நிறைய பிரச்சனைலாம் வரும்னு நினைக்கிறேன் நான். இந்த பிரச்சனைலாம் வர்றது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது. பட் ஸ்டில் இவங்க பண்ணுவாங்க நிறைய பேர். ஸோ மூவி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து இது தீவிரவாதம் பாம்ஸ் இது வச்சு தான் இருக்குது. அண்ட் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். அண்ட் தென் அந்த சேரில் அப்படியே அவர் கட்டி வச்சுருக்காங்க, அவர் அப்படியே அதை குதிச்சு இருந்துருக்காரு. மேபி அந்த லாஸ்ட் படத்தில் வந்து ஒரு சீனில் அவரை கட்டி உட்கார வச்சுருக்காங்க முட்டி போட்டு. அந்த சீனில் வந்து ஒரு மியூசிக்கோட வந்து ஒரு சீன் வரும், மேபி அந்த மாதிரி ஒரு சீன் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். ஸோ கமல் இஸ் லைக் வேர் லெவல் ஆக்டர், நாட் ஓன்லி இன் தமிழ். இவர் வந்து இஸ் லைக் பெஸ்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர். ஹீ கேன் ஆக்ட் பர்ஃபெக்டான ஆக்டர். எனக்கு ஆக்டிங் வைஸில் வந்து கமல்ஹாசன் ரொம்ப பிடிக்கும். அண்ட் தென் தனுஷ் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு இல்லை. பட் தென் ஸ்டில் ஐ வி வெயிட்டிங் ஃபார் தி மூவி. பாய்.